हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா சுருட்டு குடல் மக்களோட விருப்பத்துக்கு ஏற்ப இன்னைக்கு வாங்க வீடியோல பார்க்கலாம். சுருட்டு குடல் தேவையான என்ன பார்த்தீங்கன்னா, ஆட்டு குடல் இல்லையா, ஒரு அரை கிலோ குடல் எடுத்து நல்லா மஞ்சள் தண்ணி போட்டு நல்லா கழுவி குக்கரை ஒரு 7-8 விசில் வச்சு நல்லா வேக வச்சுருக்கேன். அப்போ 4 பச்சை மிளகாய், சிறிதளவு மல்லிக்கீரை, 2 பெரிய தக்காளி, ஒரு சிறிய வெங்காயம். வெங்காயத்தை நல்லா ஃபைன் சாப் பண்ணுங்க. தக்காளி அதே போல் நல்ல பொடியாக வச்சுக்கோங்க. பச்சை மிளகாவையும் நல்லா ஃபைன் சாப் பண்ணி செய்யுங்க. சுருட்டு குடல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அரை கிலோ குடலுக்கு ஒரு 25 ml 75 ml ஆயில், குக்கிங் ஆயில், அது வெடிச்சு வரும்போது பச்சை மிளகாய், எண்ணெய் காஞ்சிருக்கு, நறுங்க வெங்காயம், நல்லா கிளறி விடுங்க. ஒரு பாதி வெக்கடை வெந்ததுக்கு அப்புறம் நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. ஆப்பியால ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இன்னும் கரைக்கி இருக்கு. ரொம்ப ஈஸியான குக்கிங் தான், ரொம்ப சிரமம்னு கிடையாது. போடக்கூடிய பொருட்களும் ரொம்ப கம்மியான பொருள் தான். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லிக்கீரை, வத்தத்தூடு, இஞ்சி கொடுத்து பேஸ்ட்டு, வேறு எதுவுமே கிடையாது. ஒரு 2 நிமிஷம் போட்டால் போதும். ஃபர்தர் நறுக்கப்பட்ட தக்காளி இருக்கு இல்லையா, அதை மொத்தம் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மேஷ் பண்ண மேஷ் ஆகும். உப்பு போடாமல் மசஞ்சிருக்கும் இல்லையா, தக்காளி அடுப்பு கூட்டியே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், செய்து பாருங்கள். ரொம்ப ஒன்று கஷ்டமான மெத்தடே கிடையாது, ரொம்ப ஈஸி மெத்தடு, எல்லோரும் செய்யக்கூடிய மெத்தட் தான் இது. பாருங்கள், தக்காளியை நல்லா மசிச்சுட்டுருப்போம்.
விதல மூணு டீஸ்பூன் வத்தத்தூள் சேர்க்கிறேன். உங்களுக்கு காரம் கூட வேணா காரம் கூடலாம். இந்த மசாலாவோட குடல் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நேரம் சேர்த்துக்கிறேன். குடல் எதிர்த்து சேர்த்தரலாம், மொத்த மாட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பு குறைக்கணும் அவசியமே கிடையாது, கூட்டியே இருக்கட்டும். குடலும் மசாலாவில் மிக்ஸ் ஆகி இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும். இன்னும் இப்படி ஒரு ஒரு மூணு நிமிஷம் ஆகும். இன்னும் கொஞ்சம் சுண்டணும், ஆயிலில் பற்ற ஆரம்பிச்சிருப்போம். ரெடி ஆகிடுச்சிருப்போம், அடுப்பு அணைச்சிடலாம். அடுப்பு அணைச்சிடலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க, உப்பு கட்டாக இருக்காண்டி, தேவையான எக்ஸ்ட்ரா போட்டுடலாம். காரம் உங்களுக்கு தேவை நீங்கள் போட்டுடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெடியாக சாப்பிடுவாங்க.